என்னது ஆடம்பரமான ஏசிகளுக்கு மாற்றா ஜஸ்ட் இந்த மண் குழாய்கள் போதுமா ஆமாங்க இனி நம்ம ஏசி வாங்குறதுக்குன்னு சொல்லி பெருசா இன்வெஸ்ட் பண்ணவும் வேண்டாம் அதுக்கு மாசா மாசம் பலாயிரம் ரூபாய கரண்ட் பில்லாவும் கட்ட வேண்டாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க ஒரு ஒருத்தட்ட இருந்தும் பலாயிரம் ரூபாய் மிச்சமாகறதோட உங்க ஆரோக்கியத்தோட சேர்த்து இந்த பூமியின் வாழ்நாளையும் கூட உங்களால் நீட்டிக்க முடியும் ஆக நவீன தொழில்நுட்பமான இந்த ஏசிகளுக்கு மாற்றா பாரம்பரிய முறைகள் மூலயமா வெறும் இயற்கை பொருட்களை வச்சு மட்டுமே செயல்படும் எவாபரேட்டிவ் கூலிங் டெக்னிக் பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த டெக்னிக் எப்படி செயல்படுதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லிவிடுறேன் நம்ம அறைகளின் ஜன்னல் பகுதிகள்ல கிரில் கம்பிகளுக்கு மாற்றா இந்த டெரகோட்டா டியூபுங்கிற களிமண் குழாய்களை இப்படி வரிசைப்படுத்தி அடுக்கி அந்த மண் குழாய்களுக்கு மேல மெதுவா இப்படி தண்ணீர் விடணும் இப்படி விடுற தண்ணி மண் குழாய்கள்ல உறிஞ்சப்பட்டு அடுத்து அப்படியே கீழே இறங்கி அடியில உள்ள மத்த குழாய்களையும் ஈரப்படுத்தி இந்த மொத்த செட்டப்புக்கும் அடியில வச்சிருக்கோம் ரேலையோ இல்ல சின்ன தொட்டி மாதிரியான அமைப்புலையோ விழுந்து சேகரிக்கப்பட்டு பின் அதே தண்ணியை ரீசர்குலேட் பண்ணி திரும்ப திரும்ப மண் குழாய்களுக்கு மேல சிந்திக்கிட்டே இருக்கிறபடி சின்னதா ஒரு சோலார் மோட்டரை இந்த செட்டப் கூடவே வச்சுட்டா போதும் வேலை முடிஞ்சது இப்போ நம்ம உருவாக்கின இந்த கம்ப்ளீட் செட்டப் மூலயமா காத்து ரெண்டு கான்செப்ட்ல குடுங்காக்கப்படுது முதல் கான்செப்ட் படி இப்போ இந்த மண் குழாய்கள் வழியா வெப்பமான காத்து நுழையும் போது அந்த காத்து ஈரத்துடன் இருக்கும் மண் குழாய்களை ஊடுருவி போகும்போது காற்றில் இருக்கும் வெப்பமானது ஆவியாகி குளிரூட்டப்பட்டு காற்றின் வெப்ப அளவு குறைஞ்சபடி அறைகளை வந்து அடையுது இங்க நம்ம பயன்படுத்துற இந்த மண் குழாய்களானது ஏரோடைனமிக் கான்செப்ட் படி வடிவமைக்கப்பட்டு தண்ணில் புகும் காற்றின் அளவையும் வெப்பத்தின் அளவையும் வச்சு இந்த குழாய்களின் நீளமும் டயாமீட்டரும் டிசைன் பண்ணப்படுது இந்த கான்செப்ட்லாம் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் கேக்குறீங்களா நம்ம ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா தண்ணீரை குளிர் வைக்க இயற்கை குளிர் சாதன பெட்டியாய் பார்க்கப்படும் மண் பண்டங்களின் மகத்துவத்தை அப்படியே மாடிஃபை பண்ணி இப்போ காத்தையுமே குளிர் வைக்கிறோம் இந்த ஐடியாலாம் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னரவே பண்டைய ஈஜிப்திய மன்னர்கள் கூட இதே எவாபரேட்டிவ் கூலிங் டெக்னிக்கை தான் இப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க இந்த எவாபரேட்டிவ் கூலிங் டெக்னிக்கால எந்த அளவுக்கு வெப்பத்தை குறைக்க முடியும்னு ஆய்வு செய்ய

வெளியில இருக்கிற ஹீட்டின் அளவுல இருந்து கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை டெம்பரேச்சர் குறைஞ்சு அறைகள் ஜில்லுன்னு வச்சிருக்க உதவுது இந்த செட்டப் ரெடி பண்ண நம்ம ஜன்னல்கள் மாதிரியான ஓபனிங்ல இந்த மாதிரி மண் குழாய்களையோ இல்ல பழைய மண் தகடுகளையோ கூட கிரியேட்டிவா டிசைன் பண்ணி அடுக்கி அதுலயும் கூட இந்த எவாபரேட்டிவ் கூலிங் கான்செப்டை நம்மளால ரெடி பண்ணிக்க முடியும் இதுக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன ரிமோட் கார்ல யூஸ் பண்ற மாதிரியான சின்ன சைஸ் மோட்டரை பிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதுங்க ஒரு சிலருக்கு எனக்கு செலவே ஆகக்கூடாது ஜீரோ மெயின்டெனன்ஸ்ல வீடு கூலிங்கா இருக்கணும்னா சின்னதா ஒரு சோலார் சில்வர் பிளேட்டை அந்த ஜன்னல்களின் சன்ஷேட்ல பொருத்தி அதை இந்த மோட்டர் கூட பிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும் வேலை முடிஞ்சது இந்த மண் குழாய்கள் இருக்கிற இன்னொரு கூலிங் கான்செப்ட் என்னன்னா இந்த மண் குழாய்கள் புனல் வடிவத்துல ஒரு பக்கம் வாய் பெருசாவும் இன்னொரு பக்கம் வாய் கொஞ்சம் சின்னதா இருக்கிற படிதான் உருவாக்கணும் அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க நீங்க வாயை திறந்து இப்படி ஊதும் போது அந்த காத்துல லேசான ஹீட் உஷ்ணம் இருக்கிறத உங்க கைகள்ல ஃபீல் பண்ண முடியும் அதுவே உங்க வாயை நல்லா மூடி லேச திறந்து ஊதும் அதே காத்து ஜில்லுன்னு வரத உங்களால ஃபீல் பண்ண முடியும் இதுல உள்ள சயின்ஸ் என்னன்னா காத்து குறுகலான ஒரு பாதையில அழுத்தத்தோட போய் பின் சடனா எக்ஸ்பேண்ட் ஆகி விரிவடையும் போது சிறிய அளவுல குளிர்வடையும் இதே கான்செப்ட நம்பிதான் பல சின்ன சின்ன கிராமங்கள்ல பழைய பிளாஸ்டிக் பாட்டில்களை அறுத்து பெரிய ஓப்பனிங்க வெளிப்புறமோ சின்ன ஓப்பனிங்க வீட்டுக்கு உட்புறம் வரா மாதிரி ஒரு அமைப்பை ரெடி பண்ணி அதை இப்படி ஜன்னல்கள் பக்கமா வச்சு அறைகளை லேசா குளிர்வடைய செய்யறாங்க ஆக இதே கான்செப்ட் படி நம்ம மண் குழாய்கள்லயும் தண்ணி ஊத்தாம இருந்தா கூட காத்துல லேசா டெம்பரேச்சர் டவுன் ஆகும்னு கூறப்படுது ஏசிக்கு மாற்றா இந்த எவாபரேட்டிவ் கூலிங் டெக்னிக்கை நம்ம பயன்படுத்துறது மூலயமா பல சுவாசம் பிரச்சனைகளை தொடங்கி லிவர் ப்ராப்ளம் வரை வராம தடுக்க முடியும் அதோட நம்ம பூமியின் அழிவா பார்க்கப்படும் குளோபல் வார்மிங் முக்கிய காரணமா இருக்கும் ஹைட்ரோ புளூரோ கார்பனை அதிக அளவுல வெளியேற்றும் லிஸ்ட்ல நம்பர் ஒன் பொல்யூட்டனா இருக்கிற இந்த ஏசியை மக்கள் தவிர்க்க ஆரம்பிச்சா நம்ம சுற்றுச்சூழல் வெப்பமாக்குறத நிறுத்தி வானிலை மாற்றம் குளோபல் வார்மிங் எல்லாம் தடுத்து நம்ம பூமியின் ஆயிலை பெருக்க முடியும் பட் இங்க என்னன்னா மக்கள் பலரும் புதுசா ஒரு டெக்னாலஜி மார்க்கெட்ல வந்தா அதுதான் ட்ரெண்ட்னு அது பின்னாடியே போயிடுறோம் அது போல மண் பானைன்னு சொன்னா அதெல்லாம் வில்லேஜ் பா இப்போ இருக்கிற ஏசியில சுவிட்ச் போட்டா ரெண்டு கூலிங் ஆகாதுன்னு பல காரணங்கள் சொல்லி மண்ணின் மகத்துவத்தை மறந்துடுறோம் இப்படி மண்ணுங்கிற ஒரு வச்சு இயற்கையாவே நம்ம அறைகளை குளிர் ஜென்ரேஷனுக்கு மண்ணின் மகத்துவத்தை பகிர்ந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க தேங்க்ஸ்